சினிமா எனும் கனவு தொழிற்சாலைகளில் வெறும் கனவாகி போன சில திரைப்பட முயற்சிகளில் ஒன்றுதான் சாணக்கியா. இயக்குனர் பி ஆர் பந்தலு சிவாஜி கணேசனை வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் முதலிய பிரம்மாண்டமான திரைப்படங்களை இயக்கினார். அந்த படங்களின் தயாரிப்பாளரும் அவர்தான். மகாபாரதத்தில் இடம்பெறும் கர்ணனின் வரலாற்றை அவர் திரைப்படமாக எடுத்தபோதே சாணக்கியா என்ற படத்தை உருவாக்கும் திட்டமும் அவருக்கு இருந்தது. தலைமை வேடத்தில் சிவாஜி கணேசன் நடிக்கவிருந்தார். கர்ணன் வெளியிடப்பட்ட காலச்சூழலுடன் ஒத்துப்போகக்கூடியது அந்த படத்தின் திரைக்கதை. தேர் மீது பவனி வரும் மன்னர்களின் குலத்திலே பிறந்திருந்தாலும் பெற்ற தாயாலேயே புறக்கணிக்கப்பட்டு ஒரு தேரோட்டி மகனாக வளர்ந்தவன் கர்ணன். வளர்ந்த சூழ்நிலையின் அடையாளத்தால் தனது வீரத்தை இளவரசர்கள் மத்தியிலே வெளிப்படுத்த முடியாமல் கர்ணன் துன்பமுற்றான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அமைந்துவிட்ட சோகம். சாதிய மேட்டிமைகளால் பலர் அடக்குமுறைக்கு ஆளானார்கள். தாழ்த்தப்பட்டார்கள் என்ற அரைகூவல் தமிழக அரசியல் இருந்ததால் கர்ணன் பாத்திர படைப்புக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. பிறப்பால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் படத்தில் வலியுறுத்தப்பட்டன. நடிகர் திலகத்தின் நடிப்பும் அதை அடிக்கோடிட்டு காட்டியது. ஆனால் சாணக்கியா விஷயத்தில் என்ன செய்வது? சுமார் 2400 ஆண்டுகளுக்கு முன் மகத நாட்டில் வாழ்ந்த சாணக்கியர் ஒரு பிராமணர். தமிழ்நாட்டின் சில கட்சிகளின் மரியாதைக்குரிய பரிபாஷையில் கூற வேண்டுமென்றால் பார்ப்பனர். சமஸ்கிருத வெறுப்பை தங்கள் அடையாளமாக கொண்டுள்ள அரசியல்வாதிகள் கோளுச்சும் மாநிலம் தமிழ்நாடு. சாணக்கியரோ அர்த்த சாஸ்திரம் என்ற பாரதத்தின் மிக பழமையான அரசியல் நூலை சமஸ்கிருதத்தில் எழுதியவர். இத்தகைய ஒரு ஆளுமையை தமிழ்நாட்டில் வரும் திரைச்சித்திரத்தில் எப்படி முக்கிய கதாபாத்திரமாக்குவது? மிகவும் கடினம்தான். எப்படியும் சரித்திரத்தை திரித்து கூறுவதில் நமது எழுத்தாளர்களுக்கு ஈடு இணை இல்லாத நிலையில் அதுவும் சாத்தியம்தான், வேறெதுவும் சாத்தியம்தான். ஆனால் அத்தகைய சவால்களையெல்லாம் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பமே பந்தலுவுக்கு வரவில்லை. ஏனென்றால் பந்தலுவுக்கும் அவருடைய கதாநாயக நடிகரான சிவாஜிக்குமான உறவில் முரடன் முத்து படத்திற்கு பிறகு பிளவு விழுந்து சாணக்கியா திட்டம் புஷ்வானமாகிவிட்டது. ஒருவேளை சாணக்கியா கதை திரைக்கு வந்திருந்தால் எத்தகைய கண்டங்களை சந்திக்க வேண்டிய வந்திருக்கும் என்பதற்கான ஒரு உதாரணம் கூற வேண்டுமென்றால் சின்ன திரைக்கு 1991 சாணக்கியா வந்தபோது தெரிந்தது. சந்திர பிரகாஷ் துவிவேதி என்பவர் அதை தூர்தர்ஷன் தொடராக எழுதி இயக்கி தயாரித்து தானே சாணக்கியராகவும் நடித்திருந்தார். அந்த தொடரும் வெற்றியடைந்தது. ஆனால் பாஜகவுடன் தொடர்புடையவராக துவேதியை சில பத்திரிகைகள் சித்தரித்தன. சிவாஜிக்காக சாணக்கியரை அசை போட்ட பந்தலு படத்தை ஆயிரக்கணக்கான நடிகர்களுடன் மகத்தான முழுநீள வண்ணப்படமாக தயாரிக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவர் அப்படி எடுத்ததென்னவோ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்த 1001 படத்தை. பந்தலு ஒன்றை நினைத்தார், அந்த கால பகவான் வேறொன்றை முடித்தான்.